தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் புழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பள்ளியானது அம்லோப்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், பொன்னுசாமி ஆரோக்கியமரி ஜெகதா ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சிவராஜர் ஜான்சிராணி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்து அன்னைக்கு நன்றியாகவும், சூசை ஜோதியம்மாள் சின்னப்பன் லூர்து சாமி பவுல் ஆனந்த் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், மரிய சாந்தி பவுல் உடல் நலன் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், அருண் மரிய வியாணி பிறந்த நாளில் நன்றியாகவும், வீடு விரைவில் கட்டி முடிக்க வேண்டியும், ஜெயராஜ் உடல்நிலையில் நலம் பெறவும் உயிர் பிச்சை திரும்ப கிடைக்கவும், ராகுல் ஜோ பிறந்த நாளில் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும், தொன்போஸ்கோ ஆண்மையிலை மாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளை மாசரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மச்சாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த பலியிலே தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை நீ அதற்கு காமன விருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சொல்லாலும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆற்றல் மிக்க இறைவா, மிக எளிய சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து புனித வியாணி மரிய ஜானை ஆர்வமிக்க மேய்ப்பு பணியாளராகவும்
பங்கு தந்தையரின் பாதுகாவலராகவும் வல்லமையால் உயர்த்தினீர். ஈ மாபெரும் செயலை நினைத்து வியந்து உம்மை போற்றுகின்றோம். அவருடைய வேண்டுதலால் எங்கள் பங்குகளிலே பங்கு தந்தையருக்கும் மக்களுக்கும் இடையே நல்லுறவு நாளும் வளர செய்யவும் மேலும் அர்ப்பணத்திலும் அருள் வாழ்விலும் சிறந்த மேய்ப்பு பணியாளர்களை எங்கள் மறை மாவட்டங்களுக்கு தொடர்ந்து தந்தருளும். உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 31, இறைவசனங்கள் 31 34 வரை. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ராயல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதியரை எகிப்து நாட்டில் நின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்றார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார், ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்றார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நாம் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுடர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே,
இந்த பாதை மேல் என் திருச்சபை கட்டுவே. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. ஆண்டவர்களோடு இருப்பாராக, புயமத்தெழுதியன செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, உயிருள்ள இறை வார்த்தைகள் 13-23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியாம் பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். விண்ணுலகில் நீ தடை செய்வது, மண்ணுலகில் நீ தடை செய்வது, விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்வில் தனித்துவம் மிக்கவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது மலிவு விலையில் செல்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய தினம் அழைக்கப்படுகின்றோம். மலிவு விலை என்றால் 10 11, அத்தோடு அது ஒன்று என்று கூறுவது போல, நாமும் இந்த மனித கூட்டத்தில் கலந்து விடுகின்றோமா அல்லது தனித்தன்மையோடு நிற்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்க்க இத்தருணத்தில் அழைக்கப்படுகின்றோம். படுவேகமாக ஒரு கப்பலானது கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த கடலில் பல்வேறு நாட்டு மனிதர்கள் பயணம் செய்தார்கள். பல்வேறு சரக்குகளையும் அந்த கப்பலானது சுமந்து சென்றது. அந்த கப்பல் படுவேகமாக சென்று கொண்டிருந்த வேளையில் கப்பலுடைய அந்த அடிப்பகுதியில் ஒரு சிறிய ஓட்டை விழுந்துவிட்டது. எனவே ஒரு அபய குரல் எழுந்தது. கப்பலில் ஓட்டை விழுந்துவிட்டது, கடல் நீரானது கப்பலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் பத்திரமாக செல்ல வேண்டும் என்றால் கப்பலில் இருக்கின்ற அந்த பொருட்களை நீங்கள் கடலில் வீசுங்கள் என்று அபய குரல் எழுந்தவுடனே
அமெரிக்க நாட்டுக்காரன் எழுந்து அந்த கம்ப்யூட்டரை எல்லாம் தூக்கி கடலில் வீசினான். அப்பொழுது அவன் கூறியது, என்னுடைய நாட்டில் இது அதிகமாக இருக்கின்றது. ரஷ்யக்காரன் தங்களுடைய சித்தாந்தங்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் அவன் அப்படியே கம்யூனிஸ்ட் கொள்கைகளையும் அப்படியே தூக்கி கடலில் போட்டான். அப்பொழுது அவன் கூறியது, எங்கள் நாட்டில் இது அதிகமாக இருக்கின்றது. ஈராக் நாட்டை சார்ந்தவன் அந்த பெட்ரோலிய பீப்பாய்களை கடலில் தூக்கி போட்டான். அப்பொழுது அவன் கூறியது, எங்கள் நாட்டில் இது அதிகமாக இருக்கின்றது என்று. இந்தியன் ஒருவன் தங்களோடு இருந்த ஒரு 10 அரசியல்வாதிகளை கடலில் தூக்கி எறிந்தானாம். அப்பொழுது அவன் கூறியது, எங்கள் நாட்டில் இவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தகையதொரு நிலையில் 10-11 இருக்க போகின்றோமா, அல்லது இறை மகன் இயேசு கிறிஸ்துவை போன்று தனித்துவம் மிக்கவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க போகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறை மகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்றவுடனே அவர்கள் பட்டியலை அடுக்குகின்றார்கள். திருமுழுக்கு யோவான் என்றும், எரேமியா என்றும், எலியா என்றும், இன்னும் மற்ற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் மக்கள் கூறுகின்றார்கள் என்று பட்டியலை எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நான் யார் என்று கூறுகின்றீர்கள் என்ற உடனே பேதுரு தெல்ல தெளிவாக அழுத்தமாக ஆழமாக கூறியது, நீர் வாழும் கடவுளின் மகன். இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய மகன் என்பதனை அழுத்தி ஆழமாக கூறினார். காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்து மற்றவர்களை போன்று அல்லாமல் தனித்துவம் மிக்கவராக, மீட்பராக, மெசியாவாக இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்பதற்கு பேதுருனுடைய வார்த்தைகள் சான்றாக இருக்கின்றன. எனவேதான் இதை மனிதர் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, விண்ணகத்தில் இருக்கின்ற தூய ஆவியார் வெளிப்படுத்தினார் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கூறியதை நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இறைவாக்கினருள் ஒருவர் என்று இல்லாமல் இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழும் கடவுளின் மகன் என்ற அந்த தனித்துவத்தோடு இருந்தார் இருப்பதை போன்று நாமும் தனித்துவம் மிக்கவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு 10 பேரை கூப்பிட்டு அழைத்து உங்களை ஒருவர் சுட்டி காட்டி இவர் யார் என்று கேட்டால் உங்களை அவர் தனித்துவம் மிக்கவர்களாக சொல்ல வேண்டும். அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர், அவர் இத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று தனித்துவம் மிக்கவர்களாக வாழ முற்படுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி, எல்லாம் வல்ல தந்தை ஆகியவன் கேட்டதாக படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் நினைவாக நாங்கள் அளிக்கும் காணிக்கையை ஏற்றருளும். இந்த நற்கருணை அருட்சாதரம்
உமது அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல் உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மத திருச்சபை புனித ஜான் மரிய வியானியனுடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்து எவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும்.
தந்தையே, இந்த வலியை இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க முயன்று ஆடுகின்றோம். இந்த வலியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்பதை தங்களுடைய வாழ்விலே முழுமையாக நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியுமாறு முயன்று ஆடுகின்றோம். மேலும் உயர்த்தும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்சார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், சிறப்பாக இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி, இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருமருளே உமை வச்சு ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாடுவோம். இருக்கின்ற எங்கள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளே உம்மை ஆடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செமரை, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர்,
இந்த செம்மறையின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் பிரதம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக ஆமே. இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது.
சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோ. புனித ஜான் மரிய வியானியோடு எடுத்து காட்டை பின்பற்றி நாங்களும் பக்தி பற்றுதலுடன் வழிபடவும் அனைவருக்கும் அயராத அன்பு செய்யவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஏலாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மகிமை உண்டாவதாக
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசை அப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாவின் வாழ்த்து.